Telecommunication sector job, permanent and on-roll jobs with accommodation. அப்படின்ற மாதிரியான ஒரு நிறுவனம் தான் ஒரு வேலை வாய்ப்பு தகவல்களை கொடுத்துருக்காங்க. இதை இந்த கம்பெனியோட ஹச்ஆரே அதிகாரப்பூர்வ அறிவிப்பா நம்மளோட வரலாறு வேலைவாய்ப்பு சேவையகம் கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் உங்ககிட்ட பதிவு பண்றேன். இந்த வேலைக்கு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கான ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு அப்படின்றத பெறலாம். இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை அறிவிச்சிருக்கக்கூடிய நிறுவனத்தோட பெயர் பவர் லிங்க்ஸ் அப்படின்றது தான் நிறுவனத்தோட பேர். இவங்க தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கும் எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஃப்ரா டொமைனுக்கும். இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக டெலிகாம் ஆப்ரேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்க என்ன மாதிரியான கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்டெல், வோடாஃபோன், ஏர்செல், ஜியோ, ஆர்சிகாம், அப்புறம் ஓஇஎம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங், ஹவாய், நோக்கியா, எமர்சன், இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் செக்டரில் இருக்காங்க. டைப் ஆஃப் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் இல்லை ஆன்ரோல் ஜாப்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேலைக்கான பதவியோட பெயர் அப்படின்றது என்ன அப்படின்றத படிப்படியாக பார்ப்போம். என்ன படித்தவங்களுக்கான வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் படித்தவங்க, பாலிடெக்னிக் டிப்ளமோ படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றத கொடுக்குறாங்க. மினிமம் வயது அப்படின்றது 19, மேக்ஸிமம் வயது அப்படின்றது 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிசிக்னேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிசிக்னேஷன், ஒன்று பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன், இன்னொன்று ஃபீல்டு இன்ஜினியர் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங்கில் பாஸ் ஆர் ஃபெயில் இருந்திருக்கலாம். ஐடிஐயில் ஃப்ரெஷராகவோ இல்லை 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாகவோ இருக்கிறவங்களா இருக்கலாம். 2-வீலர் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது மஸ்ட்டு. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஒர்க்காகவும் இருக்கும், டீசல் ஜென்ரேட்டர் ஒர்க்காகவும் இருக்கும், பேட்டரி பேங்க் மெயின்டெனன்ஸாகவும் இருக்கும், சைட் கிளீனிங், சைட் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய வேக்கண்ட் அப்படின்றது பூந்தமல்லி அப்படின்ற பகுதியிலையும் ஆவடி அப்படின்ற பகுதியிலையும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். மினிமம் சேலரி 13,000, மேக்ஸிமம் சேலரி 15,000 ரூபாய். நான் சொன்னது டேக் ஹோம் சேலரி, கைக்கு வரக்கூடிய சம்பளம். அகாமடேஷன் கொடுத்துருவாங்க. இஎஸ்ஐ பிஎஃப் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது இருக்கு. பேசிக் ஸ்கில் செட்ஸ் அப்படின்றது, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா பேசிக் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸில் நாலேஜ், டீசல் ஜென்ரேட்டரில் நாலேஜ், பேட்டரி பேங்க் மெயின்டெனன்ஸில் நாலேஜ், சைட் கிளீனிங், இந்த மாதிரியான நாலேஜ் இருக்கணும். ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங்ஸ் அப்படின்றதையும் இண்டக்ஷன்ஸ் அப்படின்றதையும் அந்த நிறுவனமே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னையில். இதெல்லாம் இந்த கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன், இருக்கக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ். இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கம்பெனியோட அச்சாரான தொடர்பு கொள்ளணும், இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, இந்த கம்பெனியோட மெயில் ஐடி, அச்சாரோட காண்டாக்ட் நம்பர் ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன். தொடர்பு கொண்டு பேசிட்டு நேரில் போங்க, இன்டர்வியூ நல்லபடியாக முடியுங்க, உங்களுக்கான வேலை வாய்ப்போட திருப்பி வாங்க. இந்த வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செஞ்சதில் எங்களுக்கு மனதளவில் ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து இது போன்ற நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு தகவல்கள் நாங்கள் பதிவு செய்வோம், நீங்களும் பார்த்துட்டு பயன்பெறுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல்.